ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி சில்லம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்புல வந்து நம்ம தக்காளி சேர்க்காமல் வெறும் புளியை வச்சு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இந்த டைமுக்கு தக்காளி ரேட் அதிகமாக இருக்குது, நீங்கள் தக்காளி சேர்க்காமல் இந்த குழம்பு வைக்கலாம். இந்த குழம்பு பேர் வந்து பூண்டு மிளகு குழம்பு. இந்த சீசனுக்கு வந்து கோல்டுக்கெலாம் எல்லாம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு 50 கிராம், கடுகு 2 ஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம். அது எப்படி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஜாரில் வந்து பூண்டு மிளகு கடுகு இஞ்சி கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்ச அளவு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம புளி மட்டும் தான் இன்றைக்கி சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பொடி பொடியாக. இப்போ வாங்க குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனவுடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போது வெந்தயமும் கடுகும் தாளிக்கிறதுக்காக சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு வெந்தயமும் பொரிஞ்சிடுச்சு. இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையுமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெங்காயத்து கூடவே எப்போவுமே கருவேப்பிலை சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் வதங்கினோன்னு குழம்பு மிளகாயத்தூளை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை. இப்போ மஞ்சள்தூளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே வெங்காயத்து கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு இது கூட உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் தேவையான அளவு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துட்டு குழம்புக்கேற்ற உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கூட இதை வதக்கிக்கலாம். இப்போ வதங்கினோன்னே நம்ம கரைச்சி வச்ச புளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தக்காளி சேர்க்காமல் தான் வைக்க போகிற குழம்பு. பாருங்கள், புளியை வந்து நான் ஊற்றிட்டேன். இதில் ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், நம்ம அதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த மிளகு பூண்டு விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து இந்த சீசனுக்கு ரொம்ப கோல்டாகிடும். நிறைய பேருக்கு இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கோல்டெலாம் இல்லாமல் நல்லா சரியாயிடும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லாமல் கேஸும் உங்களுக்கு எடுக்கும். அதால் கண்டிப்பாக இந்த குழம்பை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே தண்ணி ஊற்றிட்டேன். இதை வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கோங்க. உப்பு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகு நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. இல்லை காரம் அதிகமாகிடும். நல்லா குழம்பு வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு, மிளகாத்தூள் வாசனை நெடியில் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க.
உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு அப்போ வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு நான் இதை உங்களுக்கு பவுலில் ஊற்றி காமிக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லக்ஷ்மி சில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். லக்ஷ்மி சில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.